எல்எல்எம்எஸ்ல எப்படி வைட்டலுங்கிற ஒரு ஃப்ரீ சின்தசைசரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். கீழே கடைசியா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கெட் விட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான், பேடு வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பேடு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ரீசெட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஃப்ரீயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த பேசிக் ஃப்ரீ அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்து உங்க இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஸ்ட்ரைட்டா லோட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா விட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ஷன் இருக்கும், மேக் ஆப்ஷன் இருக்கும், லினக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை பார்த்து நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க ப்ரீசெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லனா நீங்க விட்டல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்ப கூட நீங்க வந்து ப்ரீசெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாலர் ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ அக்ரீன்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டா கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபார்மேட்டுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க விஎஸ்டி இருந்தாலும் நீங்க விஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கலாம், விஎஸ்டி 3 இருந்தாலும் நீங்க விஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஸ்டாண்டர்ட் ஆனாலும் நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மூணுமே செலக்ஷன்லயே இருக்கட்டும், நெக்ஸ்ட்டா கிளிக் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பிளக்இன் டைரக்டரி வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணணும். எல்எல்எம்எஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டர் ஐக்கன் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா விஎஸ்டி பிளக்இன் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். அந்த பிளக்இன் டைரக்டரி வந்து செலக்ட் பண்ணி ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த விட்டல் லொகேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டா கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து எல்எல்எம்எஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளக்இன் இந்த சைடுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா விஇஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி உங்க சாங் எடிட்டர்ல வந்து பிளேஸ் பண்ணிருங்க. பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஐக்கான் மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரி வந்து ஓபன் ஆகும். இப்போ அந்த வைட்டல் பிளக்இன் வந்து செலக்ட் பண்ணி ஓபன் கொடுங்க. இப்போ ஓபன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளக்இன் வந்து ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளக்இன்ல வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணா தான் ப்ரீசெட் வந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டேட்டை வந்து ப்ரீசெட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆசிலேட்டரும் நிறைய இருக்கு, மூணு ஆசிலேட்டர் இருக்கு, நீங்க அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் இருக்கு. இது ஒரு சூப்பரான ஃப்ரீ சின்தசைசர். இதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு ஹெல்ம்ங்கிற ஒரு ஃப்ரீ சின்தசைசரை எப்படி டவுன்லோட் பண்ணி எல்எல்எம்எஸ்ல இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்கிரீன்ல ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் அந்த சின்தசைசரை எப்படி எல்எல்எம்எஸ்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன்.